ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து இந்திய அஞ்சல் துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் பேர் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அஞ்சல் துறையிலேருந்து கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட வேகண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஸோ மதுரையில் மட்டும் பர்டிகுலராக 2 வேகண்ட் கொண்ட ஸோ அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகண்ட் மொத்தமாக 2 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 நோட்டிஃபிகேஷன். ஸோ 2 ரெண்டு வேலைக்கும் அப்ளை பண்ணுறது கடைசி தேதி ஒரே தேதி தான், 11/4/2019 முடிவடையுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்வி மெக்கானிக் ஸ்கில் ஆர்டிஷன் அப்படின்ற அந்த போஸ்ட்டை பற்றின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து டிரைவர் போஸ்ட்டை பற்றின டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எம்வி மெக்கானிக்கல் ஸ்கில் ஆர்டிஷன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஸோ ஒரு வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து வயது வரம்பு 18 அதிகபட்சம் 30 இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 1/7/2019 அன்றைய தேதி கணக்குப்படி உங்களுக்கு 18 ஆகிருக்கணும். மினிமம் 18 அதிகபட்சம் 30 இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ரெண்டு வேலைக்கும் ஜாப் லொக்கேஷன் மதுரை தான், ஓகேங்களா? அண்ட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 19900 அதிகபட்சம் 63200 வரையும் பேர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் சர்டிஃபிகேட், ஸோ எனி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் எனி நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சுனாலே போதும், இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆர் 8th படிச்சுருந்தால் போதும், வித் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எனி ட்ரேடு, ரெஸ்பெக்டிவ் எனி ட்ரேட் வந்து நீங்கள் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? 8th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து 1 எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எனி ட்ரேடில் உங்களுக்கு 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேலிடு ஹெவி டிரைவிங் லைசன்ஸு மஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், டிரைவிங் லைசன்ஸ் வந்து கட்டாயமாக வேணும். எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ட்ரேடு, ஸோ காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் அண்ட் பேசிக் சிலபஸ் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு, அதாவது ட்ரேடு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் டிரைவிங் பண்ணி காட்டணும், அந்த மாதிரியான டெஸ்ட் தான் வச்சுருக்காங்க இதுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி, ஸோ 5 எக்ஸ்ட்ரா 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அந்த போஸ்ட்டை பற்றின டீடைல் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட், இதுக்கும் ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18 அதிகபட்சம் 27 உள்ளவங்க வரும், இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். சம்பளம் 19900 இதுக்கும் வேலை ஜாப் லொக்கேஷன் மதுரை தான். ஸோ யூஆர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு, யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகே? ஸோ ப்ரொஃபஷனல் பீரியட் 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அதிகபட்சம் 27 இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அப் டு ஏஜ் லைசன்ஸ் 40 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் அப்படிங்கிறனால கட்டாயம் வந்து இதுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், லைட் அண்ட் ஹெவி ரெண்டுலையுமே வந்து இதில் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சிருக்காங்க, அது மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட், இந்த டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான், எந்த இதுக்கும் இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது, எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்த டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 400 பே பண்ணணும், ஓகே? ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th படிச்சனால போதும், இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ 10th ஆறு அதுக்கு ஈக்குவலண்ட், ஓகே? அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹெவி அண்டு லைட் மோட்டார் வெஹிக்கலில் அட்லீஸ்ட் 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்று தான், ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லனா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதில் வந்து அந்தந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அது கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதோட எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணி அதோட எல்லா சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி மறக்காமல் எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரஸோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 இந்த அப்ளிகேஷன் 100 ஃபீஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் பண்ணும்போது, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்ட் பண்ணும்போது அங்கேயே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனை காட்டி, ஸோ இந்த வேலைக்கு வந்து நான் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து நான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த 100 வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்டை நீங்கள் அதோட சேர்த்து அனுப்பிடணும். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஒரு ரெசிப்ட் வந்து நீங்களும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஸோ இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ ரெண்டு வேலைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒரே தேதி தான், 11/4/2019 கடைசி தேதி முடிவடையுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதற்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எனி மிஸ்டேக் அண்ட் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எக்காரத்தை மட்டும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. ஸ்பீட் போஸ்ட் ஆல் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும், ஓகே?
ஸோ லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு 11/4/2019 க்ளோசிங் டேட் முடிவடைது. ஸோ ரெண்டு வேலைக்கான ஜாப் லொக்கேஷன் மதுரையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் அந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே யாருனாலும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே, வேறு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் உடனே நம்பர் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வேலை வாய்ப்பு பதிவு மூலமாக சந்திக்கலாம். டாடா, பாய்.